அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் என்னதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணன் அப்படின்ட்டு விட்டு கொடுக்காம பேசினாலும், திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நாள் கூட அண்ணன் சீமானை அப்படி நடத்தினதில்லை. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நாம் தமிழரையும் அண்ணன் சீமானையும் மட்டம் தட்டி பேசுறதுக்கும் தரம் தாழ்த்தி பேசுறதுக்கும் அவர் தவறினதே இல்லை. அதுக்கு காரணம் அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய கூட்டணி அரசியல். அவர் சேர்ந்திருக்கிற பக்கத்தை நியாயப்படுத்தணும், அவரோட கூட்டணியை வந்து வலுப்படுத்தணும், அவர் கூட்டணியின் முதலாளிகளை வந்து குசிப்படுத்தணும். அப்படின்னா அவர்களுக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு யார் அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற ஃபார்முலாவை வந்து அண்ணன் வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து அதை எதிர்க்கக்கூடிய தூய தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய நாம் தமிழரையும் சீமானையும் நம்மளை என்ன தான் அண்ணன் அண்ணன்னு சொன்னாலும், அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தான் அப்படிங்கிற மாதிரி சீமானை மட்டம் தட்டி பேசுவதை வந்து ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக தன்னுடைய கூட்டணி தலைவர்களை குசிப்படுத்தி தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்கிற வேலை தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவர் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத வந்து புரிய வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அது நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ கிடையாது, அவர் சார்ந்திருக்கக்கூடிய திமுக தலைமை தான். அதாவது தவறுக்கு பாடம் நடத்திருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறத விட அவருக்கு உச்சி மண்டையில் ஆணி அடித்த மாதிரி அவர் செஞ்ச தவறு அவருக்கு புரிய வச்சிருக்கிறாங்க அப்படி சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அப்படி அவர் என்ன தவறு செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு விவகாரத்தில் திமுக அரசு வந்து அதுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கு. அதாவது ஆலை வந்து ஆக்சிஜன் தயாரிப்புக்காக திறக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அமைப்போட நிலைப்பாடு அது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆலைகள், அதாவது ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய மற்ற ஆலைகளை வந்து தரம் உயர்த்தி அங்கே உற்பத்தி அதிகப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் புதிதாக ஆலைகளை அமைக்கலாம், மாற்று வழிகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம், ஸ்டெர்லைட்டை திறப்பது தான் கடைசி தீர்வு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. ஆனால் திமுக வந்து அதை வந்து இவர்களுடைய நிலைப்பாடை பற்றியோ இல்லை இவர்களுடைய கருத்தை பற்றியோ கவலைப்படாமல் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இவர்களுக்கு எழுந்த அத்தனை கேள்விகளும் திமுகவுக்கும் கண்டிப்பாக எழுந்திருக்கணும். ஆனால் ஏன் எழலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சிறுத்தைகளுக்கு இருக்குது. ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம், நோட்டையும் சீட்டையும் கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் செய்ததை நியாயப்படுத்தி பேச வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. அண்ணன் பேசியும் இருக்கிறாரு, அதை கொஞ்சம் பாருங்கள். ஆகவே திறந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை, ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டுமே திறக்கலாம் என்று எதிர்கட்சியினர் சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் வகையில் அதிமுக பாஜக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுது? அதாவது தன்னுடைய கூட்டணியோட தலைமை கட்சி தவறான முடிவு எடுத்திருக்கு. ஆனால் அந்த தவறை சுட்டி காட்டவோ கண்டிக்கவோ தங்களால் முடியாது. உண்மையான காரணம் என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய கட்சியையும் நம்மளுடைய தன்மானத்தையும் நம்மளுடைய கொள்கையும் அவங்கக்கிட்ட அடமானம் வச்சுருக்கோம். அதனால தான் வந்து அவங்ககிட்ட நம்மளால் பேச முடியல. அதாவது தன்னுடைய கட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கும் தன்னுடைய கட்சி தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்களுக்கு கட்சியின் மூலமாக சலுகைகளோ லாபமோ வருமானமோ வரணும். அப்படி வரணும் அப்படின்னா நமக்கு வந்து தேர்தல் அரசியலில் நிச்சயமாக சில வெற்றிகள் தேவை. அந்த வெற்றிகள் நம்ம தனித்து நின்று அடைய முடியாத பட்சத்தில் திமுக மாதிரியான கட்சிகள்கிட்ட கொள்கையை பற்றி யோசிக்காமல் கூட்டணிக்காக மட்டும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் பேரம் பேசி சேர்ந்துட்டா அவங்க வந்து நீங்கள் கேட்குற நோட்டையும் சீட்டையும் கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுடைய கருத்துக்களுக்கோ உங்களுடைய கொள்கைகளுக்கோ உங்களுடைய உணர்வுகளுக்கோ ஒரு நாளும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் மதிப்பு கொடுக்குன்னு எதிர்பார்த்தா உங்களுக்கு அவமானம் தான் மிஞ்சும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அண்ணன் திருமாவளவனுடைய ஒரு பேச்சு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படிங்கிறத பாருங்க. நம்ம தனியாக நின்று நம்முடைய பராக்கிரமத்தை காட்டணும், அது அரசியல் தெரியாதவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இது. தனியாக நின்று எத்தனை தடவை நீ தனியாக நின்னாலும் ஒரு காலத்தில் உன்னால் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது, அதிகாரத்தை வெல்ல முடியாது. அண்ணன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தனித்து நிற்பவன் அரசியல் புரிதல் இல்லாதவன், தனித்து நின்னா அரசியல் அதிகாரத்தை அடையவே முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது அரசியல் அதிகாரத்தை ஆட்சியை அடைவது தான் வந்து அரசியலோட நோக்கமாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் தன்மானத்துக்காக தன் இனத்துக்கான அரசியலை பேசுவதோட நோக்கம் நிச்சயமாக அதுவாக இருக்க முடியாது. முதல்ல தன் இனத்தோட உரிமையை வந்து உறுதி செய்வதாக இருக்கணும். தன்னுடைய இனத்தோட வரலாற்றை தன் இனத்தோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதாக இருக்கணும், பாதுகாக்கிறதா இருக்கணும், தன்னுடைய இனத்துக்கு அரசியல் புரிதலை உருவாக்குவதாக இருக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை வாழ்வதற்கு தகுதியுள்ளதாக மாற்றி வைக்கக்கூடிய நோக்கம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அவன் செய்கிற அரசியல் அந்த மண்ணுக்கான மக்களுக்கான சரியான அரசியலாக இருக்க முடியும். தமிழ் இனத்தின் இனத்திற்காக இதையெல்லாம் செய்வது தான் நாம் தமிழர் கட்சி. அந்த நோக்கத்தோடு தான் உருவாக்கப்பட்டது. சீமான் என்ற தனி மனிதன் முதலமைச்சர் ஆவதற்காக நிச்சயமாக அந்த கட்சி உருவாக்கப்படவில்லை. இந்த புரிதல் வந்து உங்களுக்கும் இருக்கு, ஆனால் நீங்க சேர்ந்திருக்கிற கூட்டத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக மனசாட்சிக்கு விரோதமாக நீங்க இதை பேசிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க செஞ்ச தவறுக்கு உங்களுக்கு சரியான தண்டனையை நாம் தமிழரோ சீமானோ தரவில்லை.
நீங்கள் சார்ந்திருக்கிற கூட்டணியை உங்களுக்கு தந்திருக்கிறது. உங்களை எங்க வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக வேண்டி முரட்டுத்தனமா முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பரிதாபம். உண்மையை சொல்ல போனா நீங்கள் இன்னைக்கு வந்து அரசியல் அனாதைகளா இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஆரம்ப காலத்தில் என்ன கொள்கையோடு என்ன நோக்கத்தோடு எந்த நெஞ்சுரத்தோடு நீங்கள் கட்சி ஆரம்பித்தீர்களோ அந்த பாதையை விட்டு விலகி நீங்கள் வெகு தூரம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நோக்கத்தோட யாரு அடுத்து கட்சி தொடங்கினாங்களோ அவங்களை வந்து நீங்க போலி தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லி நாக்கு கூசாம பேச ஆரம்பிச்சிட்டீங்க. காரணம் உங்களுடைய அரசியல் லாபம், உங்களுடைய இயலாமை. நீங்க பாதம் மாறி வந்ததை நியாயப்படுத்துறதுக்காக தரம் தாழ்ந்த நீங்க வச்ச விமர்சனங்கள் இன்னும் ஒன்றும் கெட்டு போகல. நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. உங்கள் கூட்டணிகளை கை கழுவி விட்டு நீங்கள் வருவதற்கு தயாராக இருந்தால் நாம் தமிழர் மட்டுமல்ல தமிழ் தேசியம் உங்களை ஆரத்து அணிவி அனைத்துக் கொள்ள தயாராகத்தான் இருக்கிறது. நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்து பயணிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் தன்மானத்தை விட்டு உங்கள் சின்னத்தில் கூட போட்டியிட முடியாமல் அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டதால் தான் உங்களால் வந்து குரல் எழுப்ப முடியவில்லை. அதுவே தனித்து நின்று தன்மானத்துடன் தன்னுடைய சொந்த சின்னத்தில் 234 தொகுதியிலும் போட்டியிட்டதால் தான் அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு நான் அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக தன்னுடைய உள்ளுணர்வை வெளிப்படுத்துபவராக இருக்க முடியுது, எதிர்த்து சபையில் பேச முடியுது. ஆனால் உங்களால் வந்து இன்னைக்கு அப்படி பேச முடியாததுக்கு காரணம் நீங்கள் எடுத்த உங்களோட நிலைப்பாடு தான். தயவுசெய்து உங்களோட நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் கட்சி ஆரம்பித்த காரணங்களை தேடி கண்டுபிடித்து மீண்டும் அவற்றை தூசி தட்டி தமிழ் இனத்துக்கான, தமிழர் மண்ணுக்கான, தமிழர் எதிர்கால தலைமுறைக்கான, தமிழ் இனத்தின் வாழ்வாதாரத்திற்கான, தமிழ் இனத்தை அரசியல்படுத்துவதற்கான வேலையை தொடங்குங்கள். தமிழ்நாடும் தமிழ் இனமும் உங்களை ஆரத்தழுவி அரவணைக்க காத்திருக்கிறது. இந்த அழைப்பு வந்து வெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அழைப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உன்னதமான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு கட்சிக்கும் பொருந்தும். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாம் தமிழர்கள் உணர்வோடு தமிழ் இனத்திற்காகவும் தமிழர் மண்ணுக்காகவும் நம் உரிமைக்காகவும் போராடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.